வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பெரியாரை பற்றி சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் மாதிரி தான். அது மேலும் நாத்திகர்களை விட ஆத்திகர்களுக்குத்தான் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை அவசியத்திலும் அவசியம். இப்போ நான் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளராகவும் இருக்கிறதால பெரியார் பற்றிய பல கோணங்கள் நான் பார்த்து படிச்சிருக்கேன். இன் ப்ராக்டிஸ் லைஃப்பில் வந்து நிறைய பார்த்தாச்சு. தாம இப்போ ஒரு ஜோதிடனாக, அதுவும் வந்து நாம் வந்து 1990 இந்த 2009 வரைக்கும் கூட 19 வருடம் மக்கள் ஜோதிடன், அதாவது மக்களோட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவேன். என்னென்னா, ஒரு குடும்பம் நாசமாக போகிறதுக்கு ஒரு 10 காரணம் தான் இருக்குது. நாசமாக போகிற குடும்பம்லாம் அதை 10 காரணத்தால் தான் நாசமாக போயிருக்கு அப்படின்னு அதை பட்டியலிடுவேன். அதில் இந்த ரெண்டு விஷயம் வருது, மூட நம்பிக்கை ப்ளஸ் இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையில் வந்து ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. அந்த கோட்டை நாம் நிர்ணயிச்சுக்கணும்னா அதுக்கு பெரியார் தேவை. இதான் நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் சொன்னேன். என்ன ஆன்மீகம் என்னுடைய சாஃப்ட்வேர், பெரியார் என்னுடைய ஆன்டி வைரஸ். அதுலேயும் அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து என்னடான்னா, இந்த டெமோ வெர்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உளுகுலா காட்டி தான் வந்து செலாவணியில் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து அது ஏதோ பெரிய டாப் சீக்ரெட்டுங்கிறாப்புல டிக்கியில் செருகி வச்சுருக்காங்க. அது இருக்கிறது டெமோ வெர்ஷனு, அது வித்தவுட் அப்டேட்டு, அப்டேட்டே கிடையாது. அதனால் அந்த சாஃப்ட்வேரே வந்து வைரஸாக மாறிடுச்சு. அதான் என் சிக்கல். அதனால் இந்த பெரியார் என்ற ஆன்டி வைரஸ் வந்து நிச்சயமாக இருக்கணும், இல்லைன்னா குழப்பு நாரிடும். இப்போ நான் சொன்ன அந்த குடும்பங்க நாசமாக போகிறதுக்கு உண்டான காரணங்களில் இந்த மூட நம்பிக்கை, இறை நம்பிக்கை. இப்போ வந்து கண்ணதாசன் கூட ஏதோ பாட்டில் எழுதியிருப்பார், நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை. அங்கேயும் மேட்டர் ஓவர். இப்போ எம்ஆர் ராதா வந்து பெரியாருடைய அருமந்த சீடர், அவரே என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, வந்துரு, கோயிலே கொடுத்தணும் பண்ணாத. இந்த பெரியார் அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் வந்து என்னடான்னா, ஒரு நன்றி உணர்ச்சி, அவ்வளோதான். நாம் வந்து வெளியூர் போகிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்தோம், ஒரு நல்ல தங்குமிடம் கிடைத்தது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு பின்னாடி அந்த ஊருக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த அட்ரஸை சொல்லியும். அது மாதிரி இது வந்து ஒரு நன்றி உணர்ச்சி தான். இப்போ வந்து பெரியாரை விமர்சிக்கிறவங்க வந்து ரெண்டு ரகம். ஒன்று வந்து அறியாமை, அதாவது காந்தி என்ன கம்பு பிடிச்சிக்கிட்டு நிற்பாரு அவராங்கிற மாதிரி, அது அறியாமை, அது பரவாயில்ல, காலப்போக்கில் தெரிஞ்சுக்குவாங்க. இதில் ரெண்டாவது ரகம் என்னடான்னா, வஞ்சம், வன்மம். இப்போ இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஒரிஜினல், அதாவது அவன் எதுக்கு பெரியார் திட்டுறான், பெரியாருக்கும் அவங்களுக்கும் என்ன சண்டை தகராறு எல்லாம் அவனுக்கு தெரியும், அது ஒரு விதம். இதில் ரெண்டாவது ரகத்துக்கு வந்து ஒரு மண்ணும் தெரியாது. இப்போ மறுபடியும் எம்ஆர் ராதா உதாரணத்துக்கு இருக்கிறேன். எம்ஆர் ராதா சொல்லுவார், ஒரு நாய்க்கு காரை கண்டா பயம், அந்த நாய் காரை பார்த்து குறைச்சிது. இந்த குறைக்கிற சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து தெருவில் ஒரு நாய் குறைச்சிது. அந்த நாயை ஏன் குறைச்சேன்னு கேட்டால், பக்கத்து தெரு நாய் குறைச்சிது, அதுக்கு தான் நான் குறைச்சேங்க. அதே போல் வந்து இங்கே என்னது, ஆளுமைகள் கொண்டாடப்பட வேண்டும். இப்போ ஒரு கருத்து, ஒரு கருத்து என்பது பரவலாகும்போது அது வந்து ஒரு மெட்டீரியலாக மாறுது. கருத்து என்பது சூட்சமம், அது ஒரு செயலாகும்போது அது வந்து ஸ்தூல வடிவத்தை பெறுகிறது. இப்போ வந்து என்ன, மனித குல வரலாறு இது எடுத்து பார்த்தோம்னா வந்து எவ்வளவோ கேடு கட்ட விஷயத்தெல்லாம் வந்து செய்திருக்கான் மனுஷன்.
வந்து அந்த சதி புருஷங்க செத்ததும் கொஞ்சம் அதை பிடிச்சி நெருப்பில் தள்ளி போட்டுருக்கு. அதே போல் அதுக்கப்புறம் இது ரொம்ப காட்டு பிராட்டித்தனமாக இருக்குதுன்னு மொட்டையை போட்டு வெள்ளை புடவையை கொடுத்து உத்ரான் அறையில் போட்டு வச்சாங்க. இது வந்து பெரியாருடைய பங்கு வந்து அவா பெரியாரை வந்து விமர்சிக்கலாம் அசிங்கப்படுத்தலாம் அதெல்லாம் வேற கதை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆப்பு எங்கடா வச்சார் பெரியார்னா அவங்க வீட்லேயே வச்சார். பெரியார் வராரு, பெரியார் வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார். அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தில் வந்து மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெண்களை பற்றியும் எடுக்கிறார். அப்போ என்னடா ஆகுதுறான்னா இப்போ வந்து இந்த ஆத்திகம் பேசக்கூடிய ஆஷாட பூதிகள் இவங்களுக்கு வந்து கில்ட்டி வந்துடுது. என்னடா இது, கடவுளே இல்லைங்கிற ஆள் வந்து பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறாரு. நாம் வந்து பெண்கள் சக்தி சுரூபம்னு சொல்கிறோம், நாம் வந்து பெண்களை இவ்வளோ கேவலமாக நடத்துகிறமே அப்படின்னு கில்ட்டி வந்துருச்சு. இந்த ஏன் உடச்சி சொல்கிறேன், இந்த பிராமண குல பெண்கள் அவங்களுக்கெல்லாம் குலதெய்வமே பெரியார் தான். அவங்களுக்கு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க ஓரளவுக்காவது அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிஞ்சதுன்னா அது காரணம் பெரியார். அதாவது பெரியார் முன்னே கொஞ்சம் கெத்தாக நிற்கணும்ல, நின்று வாதாடணும்ல, அதுக்காக தங்கள் வீட்டு பெண்களுக்கு அந்த உக்ரான அறையிலிருந்து விடுதலை கொடுத்தாங்க. அது பாயிண்ட். இப்போ நான் சொல்லிக்கிட்டு வரேன், என்ன நன்றி உணர்வு. இப்போ பெரியார் என்ற ஆன்டி வைரஸ் இல்லைன்னா ஏறக்குறைய வைரஸாகவே மாறி போயிட்ட இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாத்திகவாதி சேஃபு, நாத்திகவாதி சேஃப், அவன் கடவுளே இல்லைன்னு விடுறான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்புறம் கடவுளோட தான் அந்த கடவுள் வந்து இன்ஜின் பின்னாடி வர்றதுதான் இந்த வேதம், வேதாந்தம், உபநிஷதம், இல்ல புராணம், இத்திகாசம், சாங்கியம், சாம்பிரதாயம், இந்த இழவெல்லாம் அவன் இன்ஜினியை பிரேக் பண்ணிடுறான், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை போன்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரியாருடைய துணை வந்து அவசியத்திலும் அவசியம். இப்போ நீங்கள் வந்து பாருங்க, இந்து இந்துத்வா ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. ஒரு இந்து எப்போ இந்துத்துவவாதியாக மாறுகிறான், அது ஒரு மெல்லிய கோடு, ஒரு அறியாமை. இந்த இது என்ன சொல்கிறது, துர்போதனைகள். வேத வேறுபவர்கள் வகாபுலர்களை சொல்லணும்னா வந்து துர்போதனைகள். ஒரு செகண்ட் பிடிக்காது. இந்த பெரியாரை பற்றி நாம் ஏதோ ஒரு நன்றி உணர்ச்சியில் ஏதோ நாலு வார்த்தை பேசி ஒரு வீடியோ போட்டோம், அது கமெண்ட் வந்திருக்கு. பெரியார் ஒன்றும் எல்லோரும் கொண்டாடக்கூடிய தலைவர் அல்ல. என்ன மாதிரி நன்றி உணர்ச்சி பாருங்க. பெரியார் வந்து சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, கல் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, இந்த ஆலய நுழைவு போராட்டம் அதில் கலந்துக்கிறாரு. இதில் வந்து ஒரு ஹைலைட் என்னடாங்க, இந்த வைக்கம் இந்த திருவனந்தபுரத்தில் வந்து அங்கே உள்ள பகுத்தறிவுவாதிகள் அந்த போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ராஜாவை தொப்பியை போட்டு எல்லாரையும் உள்ளே போட்டுறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து பெரியாருக்கு அழைப்பு வருது, ஐயா எங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க, நீங்கள் தான் வந்து ராஜ்யம் பண்ணணும். பெரியார் வர பெரியார் வரும்போது ராஜாவின் தூதர் பெரியாரை போய் சந்திக்கிறார். சந்தித்து ராஜ மரியாதையோடு கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு பெரியார் சொல்கிறார், பாருப்பா நான் வந்து போராட வந்திருக்கேன், இதெல்லாம் தேவையில்லை போய் வா அப்படிங்கிறார். போகிறாரு, போராடுறாரு, கைதாகிறார், ஜெயிலில் இருக்கார். அங்கே உள்ள வேத வேற்பனர்கள் பெரியாரை போட்டு தள்ளுறதுக்கு அது ஏதோ யாகம் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்பான்சரர் வந்து ராஜா. இது என்னடான்னா இந்த ஆன்டி கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க யாகம் பண்ணது பெரியாரை போட்டு தள்ளணும்னு. அங்கே டிக்கெட் போட்டது யாருன்னா ராஜா.
அதை வந்து பெருமையாக சொல்கிறாங்க சில தோழர்கள் பெரியார்கிட்ட. அதுக்கு பெரியார் அதை கூட கண்டிக்கிறார். அவங்க என்ன கொல்லணும்னு யாகம் பண்ணது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையோ. அதே போல் அந்த யாகத்தால் ராஜா செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம், அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை தான், அப்படி பேசாதீங்கிறார். தட் இஸ் பெரியார். இப்போ பெரியார் அவர் வந்து ஒட்டுமொத்த மனித குலம் அதுக்காக தான் யோசித்தார். வந்து பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவுங்கிறது நாத்திகவாதியை விட ஆத்திகவாதிக்கு தான் அவசியத்துக்கும் அவசியம். அது ஏன் எதுக்கு இப்போ தான் சொன்னேன். அதே போல் அவளுக்கும் அவசியம். இப்போ அவளில் வந்து தெளிவாக இருக்கிறவா இருப்பா, அவங்கள பற்றி நான் பேசலை. தட் இஸ் பிஸ்னஸ் லைக், நோ ப்ராப்ளம். அங்கே ஒன்றும் இல்லை, யாகத்தில் ஹோமத்தில் ஒரு மண்ணும் இல்லை, ஏதோ வயிற்று குழப்பு ஓடுது அது ஓடிட்டு இருந்தால் அது ஒரு ரகம். ஆனால் அங்கேயும் வந்து சில அப்பாவிகள் இருக்கலாம், என்னமோ இருக்குது, பகவான் கடத்தி தருவார் இப்படி இருக்கலாம். அவங்களுக்காகவும் தான் பேசினார் பெரியார். இப்போ நான் கடந்த வீடியோவிலேயே சொன்னேன், என்ன ஒரு இனம் ஒரு சிறு குழு அவ்வளோதான், 3% இன்னைக்கு கூட அவங்க வந்து நான் வந்து உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகுதுன்னா, அந்த மக்களிடம் இருந்து அவர்கள் விலகி போகிறார்கள். அது அவங்க சமூக வாழ்வுக்கு கூட நல்லது கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து உலகம், உலகம் வந்து தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், எல்லா மாயம். இப்போ எங்கள் ஊரில் அரசு மருத்துவமனையை வந்து 33 வருஷம் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு லீஸு கொடுத்துருக்காங்க, அந்த லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து அனைத்து மக்களும் ஓரணியில் திரண்டு போராட வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் வந்து மக்களை மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் பிரித்து போட்டு, இது வந்து என்னடான்னா ஆதிக்க சக்திகளுக்கு தான் லாபம். இப்போ வந்து பிராமணர்கள் என்றால் எல்லாம் வந்து என்ன வெளிநாட்டில் ஏசியில் கம்ப்யூட்டர் முன்ன உக்காந்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது கிடையாது. இப்போ ஏழ்மை என்பது நீக்கமர எல்லா மதத்திலும் எல்லா ஜாதியிலும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம், அந்த வாழை அறுந்து போச்சு, அது வாழை அறுந்துருச்சுப்பா ஒரு விபத்துலன்னு சொல்லிடணும், அவ்வளோதான், மேட்டர் ஓவர். அதை விட்டுட்டு நாங்கள்லாம் பெசல், நீயும் வாழை வெட்டிக்கோ, அது தவறு. இப்போ பாருங்க, பெரியார் ஒன்றும் எல்லோரும் கொண்டாடக்கூடிய தலைவர் அல்ல அவர், இவங்களுக்காகவும் தான் போராடி இருக்காரு. அது இவங்களுக்கு புரியல. அதாவது இந்த தமிழ் சினிமாலாம் பார்ப்போம், அதில் வந்து ஒரு சிறு குழு வந்து ஒரு பெரிய கிராமத்தையோ ஊரையோ கொள்ளையடித்து ஏமாற்றி ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் என்ன ஆகும், அது ஏதோ வாலண்டியராக இன்டர்வலுக்கு முந்தியே இறங்கி வந்து பேசி தீர்த்துக்கலாம்ல, அதைத்தான் பெரியார் செய்தார். என்னது, தன் வீட்டில் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றால் எதிர்க்க மாட்டாராம். ஆமாம், எதிர்க்க மாட்டார். நான் தான் அவர் மனிதாபிமானின்னு சொல்கிறேன் இல்லையா, தான் வளர்க்கும் குழந்தைகள் தெய்வத்தை வணங்கினால் தடுக்க மாட்டாராம். ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு போட்ட மாத்திரத்தில் அவங்க மேலே வந்து அந்த அதிகாரத்தை செலுத்த அவர் விரும்பவில்லை. வந்து பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, ரொம்ப ஒல்லியாக இருக்கும், நம்ம ஸ்ரேயா மாதிரி படித்து பாருங்க. ஒரு உலகம் தொடங்கிய ஜூரிங்கெல்லாம் உக்காந்து ஒரு 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனா கூட இந்த அளவுக்கு டேட்டா வராது. அவர் வந்து ஏன் அடிமையானாள் அப்படின்னு மட்டும் சொல்லலை, எப்படி சுதந்திரம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் பெரியார். இப்போ பெண் உரிமை நசுக்கப்படுவதற்கான காரணம் என்ன, கணவன் வந்து மனைவியை ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினைக்கிறான். இப்போ அவர் வந்து மற்ற ஆண்களுக்கெல்லாம்
உபதேசிக்கிறவர் தன்னிடம் வளரக்கூடிய குழந்தைகளை தன்னுடைய பிராபத்தில் எப்படி நினைப்பார், எப்படி திணிப்பார். அதே போல நீ அவாள் என்று பிராமணர்களை கேலி செய்ய என்று நீங்கள் நினைத்தால் மிகவும் தவறு. உண்மையான பிராமின் கடவுள் பற்றி மட்டுமே பயப்படுவான். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து கலந்து கட்டியாக அடிக்கிறேன் அப்படின்றவங்களாம் இப்படி பேசுவாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஈஸ்வரோ மனுஷ ரூபேனா, மாணவ சேவா மாதவ சேவா, இதுதான் நம்ம ஸ்டைல். இப்போ பிராமணன் கடவுளுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய பிராமணன் அவன் உண்மையிலேயே அவன் விஷ்ணு சொரூபம் தான். அதில் எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. இங்கே நடக்கிறது என்ன, அவன் ஆதிக்க சக்திகளுக்கு ஏவலாக இருந்து கொண்டு இந்த மக்களை வந்து பலிகட ஆக்குறான். தன்னுடைய சுயநலம், இந்த நீட் பரீட்சைகள் இதை எடுத்துக்கோங்க, சுயநலம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரம்மங்கார் வந்து காலஜானம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அதாவது ஓலைச்சுவடிகளில். அதில் அவர் சொல்கிறார், என்னது, கலியுகம் 5000 ஆண்டுகள் வரை பிராமணர்கள் பூஜிக்கப்படுவார்கள், அதுக்கப்புறம் தான் ஆப்பு வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த கலியுகாதி 5000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 118 என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. 5000 வருஷம் வந்து பூஜை பண்ணோம், ஒரு 118 வருஷம் தான். அதுக்கே வந்து என்னமோ அவங்க சொத்தை வந்து நாம் பறிக்கிறாப்புல ஒரு ஃபீல் இவங்களுக்கு. நாம் பேசுவது சமத்துவம், அவ்வளோதான். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்மளை டீக்ரேட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் டீக்ரேட் பண்ணவே இல்லை. அடுத்தது என்னது, வேறு எவருக்கும் பயப்படுவதும் இல்லை, தலை வணங்குவதும் இல்லை, அவனை அந்த நிலையில் ஆண்டவனும் வைத்திருப்பான். ஏ ஓஷோ சொல்லுவார், கடவுள் வந்து நம்மை சுதந்திரமாக வாழும்படி சபித்திருக்கிறாய். தட் இஸ் எ சாய்ஸ். ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர் நான் வந்து இதை ஆதாரங்களோடு ஸ்தாபிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்க, என்னது, பிறப்பில் பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு மற்ற இனத்தவர் மீது, ஏன் தன் இனத்தவர் மீதே காழ்ப்புணர்ச்சியுடன் இருப்பவனும் இந்த அவாள் பற்றி கவலைப்பட மாட்டான். அவன்தான் நேரம் பார்த்திருக்கிறானே. இந்த மாதிரி அவாளை பற்றி பேசியவர்களை போட்டுத் தள்ளுவதற்கு ஆகக்கூடி மறுபடியும் கஷ்டப்பட போவது இந்த மாதிரி வெறுப்பு உணர்ச்சியை வளர்ப்பவர்கள் தான். இது ஒன்றுமே புரியல. சரி, இருக்கிட்டா, இது வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இப்போ உலகமே, அதாவது கிழக்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் கிடையாது, உலகமே கிளைமேக்ஸில் இருக்கும். எல்லாம் தீர்ந்துக்கிட்டு வருது, நிலக்கரி தீர்ந்துக்கிட்டு வருது. அது என்னது, இந்த சீதோஷ்ண நிலை, சீதோஷ்ண நிலையில் பயங்கரமான மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவில் பார்க்குறோம், புயல் அடித்து தூக்குது. வந்து உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய தருணம். ஆனால் உலக நாடே கிழக்கிட்டு போட்டோம், இந்தியா என்னமோ புண்ணிய பூமி தர்ம பூமி வெங்காய பூமிங்கிறாங்க. இது வந்து ஒற்றுமை, மக்கள் ஒற்றுமை முக்கியம், தேச ஒற்றுமை முக்கியம். அந்த ஒற்றுமை என்பது என்னது, ஒரே மொழி ஒரே கலாச்சாரம். 5 விரலை வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல மடியுது. அப்படி இருக்கிறதுனால தான் காரியம் நடக்குது. 5 விரலும் ஒரே சைஸில் இருந்தால் கழுவ கூட முடியாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நீ வந்து புரிஞ்சிக்க பார்க்கணும், புரிஞ்சிக்கணும். வந்து பெரியாருடைய அந்த பிரச்சார வாகனத்தை பாருங்கள்,
நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கும். நாய் பிடிக்கிற வண்டி. இன்னைக்கு சாமியார் போறாரு, நதிகளை காப்பாற்றுறதுக்கு போறாரு. அந்த அந்த காரோட விலை ஏதோ எத்தனையோ கோடி, அது லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் கொடுக்குமா? அவர் துறவியா இல்லை எங்கள் பெரியார் துறவியா? மேலும் பல விஷயங்கள் இருக்கு. இதில் நிறைய பஞ்சாயத்து வரணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பைசல் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.